நடக்க போறது நம்ம கல்யாணம். நான் வரவே இப்படி நம்ம வீட்டு கல்யாணம் சொல்ல வந்தேன். நீ செல்வத்தோட பேசிட்டு நான் இப்ப வந்துடுறேன். நன்றி. இனிமேல் தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் செல்வத்தை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க போங்க. ஐயோ, என்ன சட்டை போட்டுக்க செல்வம்? நான் சொல்றத கேள. இந்த சட்டை நல்லா தான் இருக்கு. ஐயோ, இந்த சட்டை உனக்கு நல்லா இல்லையா? நான் உனக்கு வேற கலர் செலக்ட் பண்ணி தரேன். இந்த கலர் நல்லா தான் இருக்கு நந்தினி. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இது உனக்கு நல்லா இருக்கு நீ சொல்லாத, மத்தவங்க சொல்லணும். அதான் இத்தனை கலர் ஷர்ட்ஸ் இருக்குல்ல, நான் உனக்கு நல்ல கலரா செலக்ட் பண்றேன். பாத்தியா, இந்த கலர் உனக்கு எவ்வளவு சூட் ஆகுதுப்பா? இது போட்டுக்கோ. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள வேற ஏதாவது வாங்கிக்கலாம். நாளைக்கு பத்தி இப்ப எதுக்கு திங்க் பண்றேன்? போட்டுக்கோ. ஐயே, என்ன ஹேர் ஸ்டைல் இது? மூக்குல இப்படியா தலை வருவாங்க? சீப்பங்க நந்தினி, முடி நல்லா தான் இருக்கு நந்தினி. இப்படி உட்காரு, நான் தலை வருகிறேன். எனக்கு தலைக்கு மேல 1008 வேலை இருக்கு. ஆமா, உன்ன கல்யாணம் பண்ணிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி பொண்ணு எங்க இருக்காங்க? நான் உங்களை பாக்கலாமா? அவங்க அந்த ரூம்க்குள்ள. பொண்ணு தானே, நான் கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க. சரி, உன் பொண்டாட்டிய போய் நான் பாத்துட்டு வரேன். ஐயே, பொண்டாட்டின்னு சொன்ன உடனே வெக்கத்தை பாரு. செல்வம், நான் உன் பொண்டாட்டிய பார்த்து உன்னை பத்தி பர்சனலா சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கலாமா? ஏய், பயப்படாத, நல்லதாவே சொல்றேன். போலாமா? போலாமா. நந்தினி, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கியா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கேன், அது எப்படி எடுத்துட்டு வராம இருப்பேன்? இப்ப எங்க வச்சிருக்கேன்? நோ, பேக்ல தான் இருக்கு. பாக்குறீங்களா? நீ எங்க வரமாட்டியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீ மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேதான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு, கண்டிப்பா நிறுத்திடலாம். இப்போதானே ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் போக போக என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி சரி, வா, கல்யாண பொண்ணு போய் பார்க்கலாம். ஓ சாரி, நீ தானே கல்யாண பொண்ணு? அர்ச்சனா போய் பார்க்கலாம் வா. எப்படியோ அர்ச்சனா, நீ இவ்வளவு நாள் காத்திருந்தது வீண் போகல. உங்க அம்மா மனசுல ஆசைப்பட்ட மாதிரியே படிச்ச நல்ல வேலையில இருக்கிற மாப்பிள்ளையே உனக்கு கிடைச்சிட்டாரு. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நந்தினி, இவங்கதான் கல்யாண பொண்ணு அர்ச்சனா. செல்வத்துக்கு ஏத்த ஜோடி. ரொம்ப அழகா இருக்காங்க. அர்ச்சனா,
இவங்க செல்வத்தோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், பேரு நந்தினி. வணக்கம். வணக்கம் அர்ச்சனா. செல்வத்துக்கு வெறும் ஃபேமிலி ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, இவங்க சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா பழகினவங்க. உனக்கு ஏதாவது மாப்பிள்ளைய பத்தி சந்தேகம்னு வச்சுக்கோ, ஏன் அவங்க கிட்ட கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆமா அர்ச்சனா, மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், அவரோட சுபாவம் எப்படின்னு இப்பவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா பின்னாடி உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. செல்வத்தை பத்தி சொல்லணும்னு இன்னைக்கு நாள் பூரா சொல்லிட்டே போலாம். சிலதை சொல்லிட்டு சிலதெல்லாம் சொல்லலைன்னா அது நான் செல்வத்துக்கு பண்ற துரோகம் மாதிரி ஆயிடும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, செல்வம் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, யார் உங்களுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டது? கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாம. ஆக்சுவலா இந்த பொட்டு உங்க ஃபேஸ்க்கு சூட்டே ஆகல. ஏறுங்க, நான் உங்களுக்கு வேற பொட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பொட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். எஸ், பர்ஃபெக்ட். பாருங்க, நீங்களே பாருங்க. இப்ப பாருங்க, நல்லா இருக்கா? ஆமா, ஏன் பூவை இவ்வளவு கீழே வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி கொஞ்சம் மேல வச்சாதான் முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் விசிபிளா இருக்கும். இப்ப பாருங்க, யூ லுக் மோர் பியூட்டிஃபுல். ரம்யா, உள்ள வை. என்னமா இவ, உள்ள வைன்னு சொல்றல, வை வை. அலங்காரம் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியாதா? மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சவங்க பொண்ணுனா வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னது? அத்தை, நந்தினி ஒண்ணும் திட்டாதீங்க. நந்தினி பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சிருக்காங்க. பாருங்க நம்ம அர்ச்சனா எவ்வளவு அழகா இருக்கா. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணலன்னா கூட அழகாதான் இருப்பா. என்னம்மா இது, அவங்க எனக்கு அலங்காரம் தானே பண்ணி விடுறாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்க. ரம்யா, யார் பேக் அது? அந்த ஆன்டியோட பேக். எதுக்கு திறந்த? வர வர உனக்கு நல்ல பழக்கமே இல்லாம போயிடுச்சு. அடுத்தவங்க பேக்கெல்லாம் எதுக்கு நோண்டிட்டு இருக்க? கையடு சொல்றேன்ல, கையடு சொல்லிக்கிட்டே இருக்கல. நீ பாட்டுக்கு நோண்டிக்கிட்டே இருக்க. ரம்யா, பொருளெல்லாம் எடுக்க வந்த
அதுக்குள்ள மறந்து போச்சு. நீங்க வாங்க நீ அங்க எங்க இருக்கான்னு பார்க்கலாம். நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் வாரி விடுறேன். நீங்க வாங்க நீ. அடடா, இன்னுமா ரெடியா இல்ல நீங்க? வந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மத்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க? நீ ரெடியாமா? முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு, கண்ணாடி முன்னாடியே நின்னுட்டு இருங்க. சீக்கிரம் ஆட்டம் வாங்க. வெளியே நின்னுட்டு இருக்கீங்க, நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. கூப்பிடுறாங்க, இத வந்துறோம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் 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 கிளம்பி வாங்கடி. பிரியா காவியா பிள்ளைங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மாப்பிள்ளை வீட்டுல வருஷ தட்டு எடுக்கணும். சீக்கிரம் வாங்க வாங்க சொன்ன நின்னுகிட்டே இருக்கீங்க. வாங்க ரெண்டு பேரும். எடுத்துட்டு போங்க, இந்தா இதை எடுத்துக்கோ. என்ன இந்த பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் நானு முன்னாடி வந்து நிக்கிற. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். என்னம்மா இது? பெரியப்பா இன்னும் காணும். அவர் எப்படி வருவாரு? வீட்டுக்கு வந்தா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அமைச்சிட்டீங்க. எங்க குடும்பத்துல தலையிடாதீங்கன்னு அவர் எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வருவாரு? பெரியப்பா அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்க மாட்டாரு. அண்ணன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவாரு. சரிம்மா, நீங்க போய் அப்பா உட்கார வைங்க, நான் பெரியப்பா வந்து ஒன்னு வரேன். செல்வம், உங்க அப்பா இப்ப சபையில வந்து உட்கார்ற நிலைமையில இல்லப்பா. என்னம்மா சொல்றீங்க? அந்த பாவி மனுஷன் ஃபுல்லா தண்ணியை போட்டுட்டு வந்து வெளியில பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. நான் தான் இழுத்துட்டு போய் ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன். தண்ணி போட்டு ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காரம்மா? குடிக்கிறதுக்காக சாமிக்கு போட்டிருந்த மாலையை கழட்டிட்டாருப்பா. இவர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாரு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. இப்ப சபையில வந்து உட்கார சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பெரியப்பா இருந்தாலாவது அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இப்ப என்ன நான் பண்றது? இருங்க, நான் பெரியப்பா எப்படியா சமாளிச்சு கூட்டு வர முடியும்னு பாக்குறேன். சரியா? வாங்க பெரியப்பா வாங்க. அம்மா, பெரியப்பா வந்துட்டாரு. வந்துட்டாரா? வாங்க மாமா. என்ன பெரியப்பா, அவ்வளவு தூரம் சொல்லி கூட இவ்வளவு லேட்டா வரீங்களே? சரி சரி, வந்துட்டாருல்லப்பா. நிச்சயதார்த்தம் நடக்க போகுது மாமா. நீங்க வந்து சபையில உட்காந்து நம்ம தரப்புல எல்லாத்தையும் முன்னு நின்று நீங்க தான் நடத்தணும். அது வந்து நான் எப்படி அம்மா? அதெல்லாம் வேண்டாம் மாமா. நம்ம குடும்பத்துக்கு நீங்க தான் பெரியவர். வழக்கமா எல்லா விஷயத்தையும் நீங்க தான் முன்னு நின்று நடத்துவீங்க. இப்போ செல்வம் கல்யாணத்தையும் நீங்க தான் முன்னு நின்று நடத்தி வைக்கணும். வாங்க மாமா. அம்மா பெரியப்பா, அப்பா வேற குடிச்சிட்டு போதையில விழுந்து கிடக்குறாராம். நீங்க தான் வந்து பேசணும் பெரியப்பா. பொண்ணு வீட்டில் எல்லாரும் சபையில் வந்து உக்காந்துட்டாங்க. நீங்க வாங்க மாமா. அம்மா, உங்க குடும்ப விஷயத்துல நான் எப்படியம்மா தலையிடுறது? மாமா, அன்னைக்கு நான் அப்படி சொன்னது தப்பு தான். அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க மாமா. இது உங்க செல்வத்தோட கல்யாணம், நீங்க தான் நல்லபடியா நடத்தி தரணும். மனசுல எதையும் வச்சுக்காம வாங்க மாமா. அப்புறம் என்ன பிரிப்பா, அம்மா தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்கல்ல. வாங்க பெரியப்பா. பெரியப்பா சரி செல்வம் வா.
மாப்பிள்ள பக்கத்துல ஒட்டிட்டு உட்கார்ந்திருக்க பத்தியா? எல்லாரும் வந்தாச்சோன்னா ஆரம்பிச்சிடலாமா? இன்னும் யாராவது வர வேண்டியவா இருக்கால ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாங்க. சதமானம் பவதி சதா ஜப்புருஷ சதேந்திர ஞாஜு சேவேந்திர ஜே பிரதிட்டதி. இதை கட்டிட்டு வாங்க, வந்து எல்லாருடைய நமஸ்காரம் பண்ணிங்க. ஆமா, மாப்பிள்ளையோட அப்பா இன்னும் வரலையே. அவரு வீடு வரைக்கும் போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. அவர் வரலனாலும் பரவாயில்ல, இவர் தான் எங்கள் குடும்பத்துக்கே பெரியவர். இவரை வச்சே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். அப்போ சரி, ரெண்டு தரப்புலையும் பொண்ணுக்கு என்ன போடுறதுன்னு பேசிட்டேலா? பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணுக்கு 45 பவுனில் நகையும் மாப்பிள்ளைக்கு செயின் மோதிரம் எல்லாம் போடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டு தரப்பில் பொண்ணுக்கு தாலி கொடி 5 பவுனில், முகூர்த்த புடவை பட்டு புடவை எல்லாம் செய்கிறாங்க. அப்ப ரெண்டு தரப்புலயும் உங்களுக்கு பேசின வரதட்சணை எல்லாம் சம்மதம் தானே? எல்லாம் சரியா இருக்கு, எங்களுக்கு சம்மதம் தான். எங்களுக்கு சம்மதம். அப்ப தட்டை மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம், தாராளமா. எழுந்திருச்சுங்க. சதமானம் பவதி சதா ஜப்புருஷ சதேந்திர ஜாஜு சேவேந்திர ஜே பிரதிட்டதே தனம் தானியம் வசம்.